பாரிஸின் புறநகர் பகுதியில் பரபரப்பு. பயணப்பொதிக்குள் சிறுவனின் சடலம். பாரிஸின் புறநகர் பகுதியில் சிறுவனை கொலை செய்த தாயொருவர் சடலத்தை பயணப்பொதியில் கட்டி வீசியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செயின்ட் எமான் பகுதிக்குட்பட்ட ஃபேரி-ஓன்-ப்ரீ பகுதியில் வைத்து 10 வயது சிறுவனின் உடலம் வெட்டுக்காயங்களுடன் பயணப்பொதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் என கருதப்படும் சிறுவனின் தாய் தப்பியோடியுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டினுள் இரத்த தடயங்கள் இருந்துள்ளன. தனது 10 வயது மகனையும் 33 வயதுடைய தனது மனைவியையும் காணவில்லை எனவும் வீட்டில் இரத்த தடயங்கள் இருப்பது பற்றியும் சிறுவனின் தந்தை போலீசாரிடம் அறிவித்துள்ளார். பின்னர் மோப்ப நாய்களது உதவியுடன் சிறுவனது சடலம் வெட்கப்பட்டிருக்கிறது. வீட்டிலிருந்து சுமார் 100 மீட்டர்கள் தொலைவில் குப்பை கொள்கலன் ஒன்றில் கிடந்த சூட்கேசினுள் சிறுவனின் சடலம் காணப்பட்டது. குறித்த தாய் மகனை வீட்டில் வைத்துக் கொன்றுவிட்டு சடலத்தை மறைத்து எடுத்து வந்து வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளார் என நம்பப்படுகிறது. நேற்று முன்தினம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து நேற்று இந்த உடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தாய் எவ்விதமான உடைகளையும் எடுத்து செல்லவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் இருவருக்கும் இடையில் பிரச்சினைகள் உள்ளதாகவும் விவாகரத்து ஆகும் நிலையிலும் ஒரே வீட்டிலேயே வசித்து வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னரான விசாரணைகளின் பின்னரே முழுமையான உண்மைகள் வெளிவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் அண்மை காலமாக குடும்ப வன்முறை காரணமாக படுகொலைகள் அதிகரித்து வருகின்றமை மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது.